இந்திரவில் அத்தியாயம் 24. கால சர்ப்பம். மதம் கொண்ட யானையை அங்குசத்தாலும் காட்டு தீயை மழையினாலும் பெண்களின் கோபத்தை அன்புடைய பெற்றோராலும் ஊழ்வினையை எம்பெருமானை சரணடைவதன் மூலமாகவும் மெல்ல மெல்ல அடக்க இயலும் என்கிறது ஒரு பாசுரம். அது எத்தனை உண்மை என்பதை ருத்ரம்பாளின் அறைக்குள் நுழைந்த காகதீய மன்னன் கணபதி அன்று உணர்ந்து கொண்டான். அறைக்குள் நுழைந்ததும் எதிர்பாராமல் மன்னனை நோக்கி பறந்து வந்த கனத்த குவளை மின்னல் வேகத்தில் வெளிவந்து தடுத்த மன்னனின் உடைவாளால் பலமாக தடுக்கப்பட்டதால் பெரும் ஒலியை எழுப்பியபடி தரையில் உருண்டது. அறையின் சாளரத்தின் அருகில் நின்று உக்கிரமாக திரும்பிய இளவரசி தான் விட்டிருந்த பொருள் தரையில் உருண்டதையும் சற்று பிசகு இருந்தாலும் அது தனது தந்தையை தாக்கியிருக்கக்கூடும் என்பதையும் உணர்ந்ததால் சற்று பதற்றத்துடனேயே மன்னனை நெருங்கி அவன் வலிய தோள்களை அணைத்து கொண்டாள். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே என்றாள் வருத்தம் தொனித்த குரலில். அவளை சிறு குழந்தை போல அணைத்து மெல்ல நடத்தி மஞ்சத்தில் அமர செய்த மன்னனின் குரலில் பரிவு ஒலித்தது. மகளே, கோபம் நம்மை சேர்ந்தவர்களை மட்டுமல்ல நம்மையும் அழித்துவிடும். இத்தனை கோபம் பெண்களுக்கு ஆகாது மகளே என்றவன் வாயிலில் நின்ற வீரனை கரங்களை தட்டி அழைத்து உணவு கொண்டு வரும்படி பணித்தான். இளவரசி பதிலேதும் கூறவில்லை. அவள் விழிகள் அறையின் கோலத்தையும் கீழே சிதறி கிடந்த பொருட்களையும் வெறித்து கிடந்தன. அவள் உடைகள் இன்னும் ஈரம் உலராமல் இருப்பதையும் சுருண்ட குழல்கள் நனைந்து கிடப்பதையும் கவனித்தான் மன்னன். அவள் சென்று வந்த இடம் பற்றி தெரிந்திருந்ததால் எதிர்பாராத விதமாக அவள் பவநாசினி நதியில் விழுந்திருக்கிறாள் என்பதையும் யூகித்தான். அவளது குழல்களை பிணைத்திருந்த பட்டு கயிறுகளை பிரித்து கூந்தலை கோதி காற்றில் உலரவும் விட்டான். இளவரசியின் உஷ்ணம் மெல்ல இறங்க தொடங்கியது அவள் முகத்தில் தெரிந்தது. உணவு தட்டுடன் உள்ளே நுழைந்த பணிப்பெண்ணின் விழிகள் மன்னன் செய்து கொண்டிருந்த பணியை கண்டதும் வியப்பை வெளிப்படுத்தின. பிரபு என்று ஏதோ கூற வந்தவளை பார்வையால் அடக்கிய மன்னன் ஏதும் பேச வேண்டாம் என்று சைகை செய்தான். இளவரசியின் விழிகள் அச்சமும் வியப்பும் கலந்து கிடந்த பணிப்பெண்ணின் முகத்திலும் அவள் கழுத்தில் தென்பட்ட காயத்திலும் சற்று நிலைத்தன. அவளது குரல் பெண்ணே வா எங்கே என்று கடுமையுடன் அழைத்தது. மிதமிஞ்சிய அச்சம் முகத்தில் விரவி கிடக்க தன்னை நெருங்கிய பணிப்பெண்ணை நோக்கி அடுத்த உத்தரவும் அதே கடுமையுடன் வந்தது. அதோ அந்த கோடியில் இருக்கும் பேழையை திற என்று. அறையின் கோடியிலிருந்த பெரும் மரப்பேழையை அணுகி மெல்ல அதை திறந்த பணிப்பெண்ணின் விழிகள் அகல விரிந்தன. பொன்னும் மணியும் பவளமும் முத்து மாலைகளும் கற்கள் பதித்த பொன் ஆபரணங்களும் அதில் நிறைந்து பளிரிட்டன. நீ விரும்புவதை அதிலிருந்து எடுத்துக்கொள். இரு தினங்கள் ஓய்வெடுத்து கொண்ட பின்பு பணிக்கு வந்தால் போதுமானது. மருத்துவரிடம் சென்று காயத்தை கவனித்துக்கொள். நீ போகலாம் என்றாள் இளவரசி. ஒரு கணம் திகைத்த பணிப்பெண் இரு கரங்களிலும் பொன் ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு வெளியே விரைந்தாள். பணிப்பெண் வெளியேறியதும் மகளை பரிவுடன் நோக்கிய மன்னன், மகளே என்ன நேர்ந்தது? உன்னை பவநாசினியில் தள்ளியது யார் என்று வினவினான். மன்னனின் யூகத்தை உள்ளுக்குள் வியந்த இளவரசி மெல்ல நிகழ்ந்தவற்றை விளக்கினாள். இடையில் குறுக்கிடாமல் முழுவதுமாக கேட்ட மன்னன் இறுதியாக கூறினான், ஆலயத்திற்கு வந்த யாதவ இளவலை நீ சிறை செய்ய முயன்றது தவறுதான் மகளே. ஆனால் அவனை தப்பிக்க வைக்க வந்தவன் நிச்சயம் முதியவனும் அல்ல, சீனத்து வணிகனும் அல்ல என்றவனின் விழிகள் சிந்தனையை காட்டின. சற்று கழித்து அவன் சொற்களும் சிந்தனையுடனேயே உதிர்ந்தன. 5 கணைகளுடன் கூடிய போர்வில் என்றா கூறினாய்? அப்படியானால் அவன் யான் சின்னாகத்தான் இருக்க வேண்டும். போசல சிங்கனிடம் இருந்து தப்பியவன் மீண்டும் பாண்டியரை அடையாமல் வடக்கே யாதவ நாட்டை நோக்கி செல்கிறான் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்க வேண்டும். மன்னனின் சிந்தனையின் ஊடே வாயிலில் நின்றிருந்த வீரன் குறுக்கிட்டான். உள்ளே தயங்கியபடியே நுழைந்தவன், பிரபு, சோழ நாட்டிலிருந்து நமது ஒற்றன் வந்திருக்கிறான், தங்களை அவசரமாக காண விரும்புகிறான் என்றான். உள்ளே நுழைந்து மன்னனையும் இளவரசியையும் சேர்த்தே வணங்கியவனின் புழுதி படிந்த உடையும் முகத்தில் தெரிந்த களைப்பும் நீண்ட பயணத்திற்கு பின்பு நேராக மன்னனை காண வந்திருப்பதை தெரிவித்தன. முகத்திலும் லேசான பதற்றம் தெரிந்தது. அவன் ஏதோ விரும்பத்தகாத செய்தியுடன் வந்திருப்பதை புரிந்து கொண்ட மன்னன், வீரனே தயங்க வேண்டாம், கூற வந்ததை கூறு என்றான். பிரபு, காஞ்சியில் கண்டகோபால சுதந்திர அரசராக தம்மை அறிவித்துக் கொண்டார். நமது படைத்தலைவர்கள் சிலரும் அவருக்கு துணையாக நிற்கிறார்கள். அடங்க தொடங்கிய இளவரசியின் உக்கிரம் மீண்டும் எழுந்தது. காலை பலமாக தரையில் உதைத்து எழுந்தவள் அத்தனை துணிவு வந்துவிட்டதா கண்டகோபாலனுக்கு என்று இறைந்தாள்.
அவளை கையமர்த்திய மன்னன் வீரனை நோக்கி, மேலே சொல் என்றான். பிரபு, காஞ்சியின் காவல்படை தவிர 2000 வீரர் கொண்ட படையும் திரட்டியிருக்கிறார் கண்டகோபாலன். அவ்வளவுதானா? மன்னன் குரலில் சந்தேகம் துணித்தது. காலத்தியிலும் 3000 வீரர்களை கொண்ட பிரிவு ஒன்று நாம் எதிர்க்க முற்பட்டால் தடுத்து நிறுத்த காத்திருக்கிறது மன்னா. மன்னனின் வலுவான கரங்கள் பின்புறமாக பிணைத்து கொண்டன. வல்லூரின் விழிகளைப் போல ஜொலித்த கூர் விழிகள் சாளரத்தின் வழியே எங்கோ வெறித்தன. அடர்ந்த புருவங்கள் ஒன்று கூடி பலத்த சிந்தனையை காட்டின. அவனது சிந்தனையின் ஊடே புகுந்தது இளவரசியின் குரல். தந்தையே, கண்டகோபாலனுக்கு திடீரென இத்தனை துணிவு எங்கிருந்து வந்தது? இது திடீரென ஏற்பட்டதல்ல மகளே. துவக்கத்திலிருந்தே அவன் எண்ணம் சுதந்திரமான மன்னனாவதுதான். அவன் தாயாதி பொத்தப்பி மன்னனால் விரட்டப்பட்டு நம்மிடம் வந்து சேர்ந்தவனை காஞ்சிக்கு பிரதிநிதியாக அனுப்பியதுதான் நாம் செய்த தவறு. இப்போது மக்களின் ஆதரவு இல்லாவிட்டாலும் காஞ்சியில் வணிகர்களும் படைத்தலைவர்களும் ஆதரவாக நிற்பது அவனுக்கு துணிவை அளித்திருக்கிறது. இந்த நிலையில் நாம் தாக்குதலை தொடங்குவது அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்றவனின் புத்தியில் ஏதோ பழிச்சிட்டத்துக்கு அறிகுறியாக விழிகள் மின்னின. வீரனை நோக்கியவன், வீரனே, சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் நிலைமை எப்படி இருக்கிறது என்றான் வேகத்துடன். பிரபு, பாண்டியர் கொங்கு நாட்டை முழுவதுமாக வசப்படுத்திவிட்டார்கள். ஆனால் கண்ணனூர் கோட்டையில் போசல சிங்கனன் இன்னும் இருக்கிறான். மன்னன் விழிகளில் சிந்தனை தீவிரமாக ஓடியது. சொல் மேலே என்றான் வீரனை வெறித்து பார்த்தபடி. சோழ நாட்டை நோக்கி பாண்டியர் படைகள் வரலாம் என்றும் நம்புகிறார்கள். காடவர்கள் மீண்டும் சேதிராயனுடனும் சம்புவரையனுடனும் பாண்டியர் படையெடுப்பை எதிர்பார்த்து இணைந்திருக்கிறார்கள். இளவரசி குறுக்கிட்டால், தந்தையே என்று. சொல் மகளே. நாம் வடக்கில் யாதவரிடமிருந்தும் தாக்குதலை எதிர்பார்க்கிறோம் அல்லவா? ஆம், அதிலும் நீ யாதவ கிருஷ்ணனை சிறையெடுக்க முயன்று அவனும் தப்பிய பின்பு போர் நிச்சயம் மகளே. நாம் படைகளை வடக்கு எல்லையிலிருந்து திருப்புவது அபாயம் என்கிறீர்கள்? ஆம், நிச்சயமாக. அப்படியானாலும் கூட நம் படைகளை திசை திருப்பாமல் கண்டகோபாலனை ஒடுக்க வழிகள் இருக்கின்றன தந்தையே என்றாள் ருத்ராம்பாள். அது என்ன வழி மகளே? மன்னனின் குரலில் வியப்பு தெரிந்தது. தந்தையே, பொத்தப்பி மன்னனால் ஆரம்பத்தில் விரட்டப்பட்டவன்தான் இந்த கண்டகோபாலன் என்கிறீர்கள்? ஆம், பொத்தப்பி மன்னன் மன்மசித்தன் கண்டகோபாலனின் பரம எதிரி. அவனை நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் என்ன? மன்னன் ஒரு கணம் திகைத்தான். என்ன கூறுகிறாய் மகளே என்றான் சற்று நேரம் கழித்து. தந்தையே, நாம் நேரடியாக கண்டகோபாலனை இப்போது எதிர்க்க வேண்டாம். அவனும் அவன் படைபலமும் தற்போது பாண்டியரால் ஏற்படும் அபாயத்திலிருந்து நம்மை காக்கும் அரண். ஆனால் மன்மசித்தனை சற்று தூண்டிவிடுவதும் படை உதவி அளிப்பதும் ஏற்கனவே இருமுறை கண்டகோபாலனிடம் தோற்ற மன்மசித்தனுக்கு துணிவை அளிக்கும். தாயாதிகளின் போரில் எஞ்சியிருப்பவனை நம் பிரதிநிதியாக காஞ்சியில் வைத்துக்கொள்வோம். இதனால் நமக்கும் மக்களிடமிருந்தோ வணிகரிடமிருந்தோ எதிர்ப்பேதும் இருக்காது என்றாள் இளவரசி. வேற்று நாட்டை ஆக்கிரமித்து இருக்கும் போது அந்த நாட்டின் உட்பகைகளை அவ்வப்பொழுது வளர்த்தும் தனக்கு சாதகமானவர்களுக்கு உதவியும் ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது ஆட்சியை அங்கு நிரந்தரமாக்கும் வழிகளில் ஒன்று என்னும் அர்த்த சாஸ்திரத்தின் ராஜதந்திரத்தை அப்படியே செயல்படுத்தும் இளவரசியின் திட்டம் காகதீய மன்னனை பிரமிக்க வைத்ததால் அவள் ஏற்பாட்டுக்கு அப்போதே ஒப்புக்கொண்டான். அவன் உடனடியாக ஓலை ஒன்றுடன் படைப்பிரிவு ஒன்றையும் பொத்தப்பிக்கு அனுப்ப உத்தரவிட்டான். ஓலையை எழுதி உப தலைவன் ஒருவனிடம் எடுத்து செல்ல பணித்தவன் மீண்டும் இளவரசியை நோக்கி திரும்பி, மகளே, கண்டகோபாலனின் நிலை தெற்கில் போசலரின் நிலையையும் சோழ நாட்டின் நிலையையும் வைத்து மாறுபடவும் செய்யலாம் அல்லவா என்றான். ஆம் தந்தையே, போசல சிங்கனன் கண்ணனூர் கோட்டையில் இன்னும் இருக்கிறான். அவனை கடந்துதான் பாண்டியர் சோழ நாட்டை அடைய முடியும். எதற்கும் நானே அதை கவனித்து உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றாள் ருத்ராம்பாள். உண்மையில் கண்ணனூர் கோட்டையில் சிங்கனனின் நிலை பெரும் சங்கடத்தில்தான் இருந்தது. கோட்டையின் உச்சியில் நின்று பார்வையை காவிரி கரை நோக்கி செலுத்தியவனுக்கு காற்றில் தலையசைத்த நெற்கதிர்களோ, கூடு திரும்பிக் கொண்டிருந்த பட்சிகளின் இன்னிசைகளோ, முதிர்ந்த நெல் மனத்துடன் வீசி கொண்டிருந்த மாலை காற்றோ சாந்தியை அளிக்கவில்லை. வெகு தூரத்தில் காவிரியின் வடகரையிலிருந்து அவ்வப்பொழுது கிளம்பிய புழுதி மண்டலமும் அவ்வப்பொழுது எதிரொலித்த போர்க்களிறுகளின் பிளிரல்களும் அவன் சித்தத்தில் பெரும் சிந்தனையை தூண்டியிருந்தன.
பாண்டியரின் பாசறையை நெருங்க முயன்ற அவனது வீரர்களை நோக்கி கரையோர தோப்புகளிலிருந்து அம்புகள் பறந்து வந்து அணுக ஒட்டாமல் அடித்துவிட்டன. எனவே வீரபாண்டியனின் படைகளை பற்றிய விவரம் ஏதும் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிட்டவில்லை அவனுக்கு. சிந்தனையில் ஆழ்ந்தபடியே தனது அறைக்கு திரும்பியவனுக்கு துணிவையும் ஆறுதலையும் அளிக்கக்கூடிய ஓலை ஒன்று காத்திருந்தது. போசல மன்னன் வீர சோமேஸ்வரன் படைத்தலைவர்களுடன் தலைநகரை விட்டு புறப்பட்டு விட்டதாக தெரிவித்த அந்த ஓலை அளித்த துணிவில் பாண்டியரின் தாக்குதலை எதிர்கொள்ளும் வழிகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான் சிங்கனன். ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் சேரருடன் நடத்திய போரில் எந்திரங்களையும் பொறிகளையும் பயன்படுத்திய விதங்களையும் போர்க்களிறுகளையும் வீரர்களையும் அணிவகுத்த முறைகளையும் நேரடியாக கண்டிருந்தான் சிங்கனன். களிறுகளை எப்பொழுதும் பக்கவாட்டில் கொண்டு வரும் பாண்டியர் அணிவகுப்பை எதிர்கொள்ள தகுந்த முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள தீர்மானித்தான். தனது உபத்தலைவனை அழைத்து படைப்பிரிவுடன் கிழக்கு வாயிலின் எதிரே இருந்த மரக்கூட்டங்களில் மறைந்திருக்கவும் பக்கவாட்டில் வரும் யானை படையை கோட்டையை நெருங்கும் முன்பு தாக்கவும் உத்தரவிட்டான். கோட்டைக்குள் எஞ்சி இருந்த வீரர்களை கொண்டு போராடுவதே உசிதம் என்றும் மன்னன் படைகளுடன் வந்த பின்பு எதிர்த்தாக்குதல் நடத்தலாம் என்றும் தீர்மானித்தான் சிங்கனன். இரண்டாவது தினம் வடக்கிலிருந்து போசலர் படைப்பிரிவு ஒன்று வந்து கொண்டிருப்பதாக கோட்டை தலைவன் வந்து அறிவித்தான். மன்னனை வரவேற்க கோட்டை வாயிலுக்கு அதிவேகமாக வந்து நின்ற சிங்கனன் வந்த படைப்பிரிவில் மன்னன் வீர சோமேஸ்வரன் இல்லாததையும் அவனுக்கு பதிலாக போசலர் பிரதான படைத்தலைவனான அப்பனன் குருதி படைந்த உடைகளுடனும் காயமடைந்த வீரர்களுடனும் வருவதையும் கண்டு திகைத்தான். கோட்டைக்குள் நுழைந்து சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட அப்பனன் நடந்தவற்றை விவரிக்க விவரிக்க சிங்கனனின் தலை சுழலும் ஸ்திதிக்கே வந்தது. தானும் அப்பனனும் கண்ணனூர் கோட்டையில் இருக்கும் போசல வீரர்களும் சிக்கியிருக்கும் அபாயம் எத்தகைய ஆழமானது என்பதும் புரிந்தது அவனுக்கு. கொங்கு நாட்டின் வடக்கிலிருந்த கோட்டைகள் மட்டுமின்றி இடைப்பாடி நாட்டையும் சுந்தரபாண்டியன் கைப்பற்றிவிட்டதையும் கொங்கு மக்களின் விடுதலை படைகளும் படைத்தலைவர் கிருஷ்ணமல்லரும் தொடுத்த அசுர தாக்குதலில் மன்னன் வீர சோமேஸ்வரன் பின்வாங்க நேரிட்டதையும் போசலர் படைப்பிரிவுகள் பல துண்டுகளாக சிதறடிக்கப்பட்டு பல திசைகளிலும் தாக்கப்பட்டதையும் தானும் தனது பிரிவுடன் தெற்கில் விரட்டப்பட்டதையும் விவரித்தான் அப்பனன். சிங்கனன் முகத்தில் ஈ அடவில்லை. அப்படியானால் படைத்தலைவரே, அந்த கிருஷ்ணமல்லன் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறானா என்ன என்று கேட்டான். பலமாக தலையசைத்து மறுத்தான் அப்பனன். இல்லை சிங்கனா, அந்த அரக்கன் பின்தொடரவில்லை. ஆனால் கண்ணனூர் கோட்டைக்கு 3 காத தூரம் இருக்கையில் கொங்கு நாட்டின் கிழக்கு எல்லையிலிருந்து பாண்டிய இளவல் ஆதித்யன் எங்களை வழிமறித்து தாக்கினான். மின்னலை போல நமது படைப்பிரிவை ஊடுருவிய அவன் புறவிப்படை பாதிக்கு மேல் அழித்துவிட்டு எதிர்ப்புறமாக சென்றுவிட்டது. நமக்கு வடகிழக்கில் ஆதித்யனும் நேர் வடக்கிலிருந்து கிருஷ்ணமல்லனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நாம் 3 பக்கங்களிலும் சூழப்பட்டிருக்கிறோமா என்ற சிங்கனனின் முகத்தில் கவலை தெரிந்தது. ஆம் சிங்கனா, ஆனால் யார் நம்மை முதலில் தாக்கப் போகிறார்கள் என்பதோ பாண்டியரின் உத்தேசம் என்ன என்பதோ விளங்கவில்லை என்ற அப்பனன் சற்று நேரம் மௌனம் சாதித்தான். தமிழகத்திலிருந்து போசலர் ஆதிக்கம் வேரோடு கிள்ளி எறியப்பட போவது நன்றாக புரிந்தது அவனுக்கு. வறண்ட முறுவல் ஒன்றுடன் எழுந்தவன் கால்களை திடமாக ஊன்றி நின்றான். அடுத்து ஒலித்த அவன் சொற்களிலும் திடம் இருந்தது. சிங்கனா, வீரர்களை அணிவகுக்க உத்தரவிடு. சிங்கனனின் முகம் மாறியது. எதற்கு படைத்தலைவரே என்றான் குரலில் சந்தேகமும் கலக்கமும் ஒலிக்க. அப்பனன் பதில் தெளிவாக வந்தது. கோட்டையில் அடைபட்டு கிடக்க நான் விரும்பவில்லை சிங்கனா. தலைநகர் திரும்பவும் வழியில்லை. வீரபாண்டியனை எதிர்கொண்டு போரில் வீரனாகவே மடிய விரும்புகிறேன் என்றான் அப்பனன் திடமாக. வாயிலில் இருந்த வீரனை அழைத்து உப தலைவர்களை அழைத்து வரவும் ஆணையிட்டான். சிங்கனனின் மறுப்பும் வேண்டுகோளும் பயனளிக்கவில்லை. படைத்தலைவரே, நான் கூறுவதை சற்று கேளுங்கள். நாம் வெளியேறி போரிடுவது அபாயகரமானது. கோட்டைக்கு உள்ளிருந்து போரிடுவதுதான் நமக்கும் நமது வீரர்களுக்கும் பாதுகாப்பு. சற்று நிதானியுங்கள் என்ற சிங்கனன் குரலில் கெஞ்சல் இருந்தது. படைத்தலைவனோ சிங்கனன் மீது வெறுப்பு வழிந்த விழிகளை திருப்பினான். சிங்கனா, உனக்கு உயிர் பிழைக்க ஆசை இருந்தால் இப்பொழுதே வெளியேறிவிடு. கிழக்கே கங்க நாட்டு எல்லையோரமாக சென்றால் உயிர் பிழைக்க சந்தர்ப்பம் உண்டு. நான் வீரபாண்டியனை எதிர்கொள்ள தீர்மானித்து விட்டேன் என்ற அவன் சொற்களிலும் வெறுப்பு துணித்தது. அப்பனன் உத்தரவின்படி அங்கு வந்து கொண்டிருந்த போசல உபத்தலைவர்களை விலக்கிக் கொண்டு ஒரு வீரன் ஒருவன் தலை தெரிக்க ஓடி வந்தான். படைத்தலைவரே, படைத்தலைவரே,
வீரபாண்டியன் படைகளுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று அறிவித்தான் மூச்சிறைக்க. சிங்கனனுடன் கோட்டை மதிலுக்கு அவசரமாக விரைந்து வந்து நின்ற அப்பனன் எதிரே விரிந்த காட்சியை கண்டு பிரமித்தான். முன்னால் யந்திர பொறிகளுடனும் பக்கவாட்டில் போர்க்களிர்களுடனும் இடது புறத்தில் புறவி வீரர்களுடனும் அணிவகுத்திருந்த பாண்டியர் படை கண்ணனூர் கோட்டையை விழுங்க வரும் பெரும் கால சர்ப்பம் போல நிதானமாக நெருங்கிக் கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 25. சுந்தரகாண்டம். சர்ப்ப வியூகத்தின் மீது விழிகளை ஓட்டிய சிங்கனனுக்கு அதுவரையில் விடுபடாதிருந்த புதிர்களுக்கு விடை கிடைத்தது. முக்காலுக்கும் மேல் சோழ நாட்டிலிருந்து கரைந்து விட்டதாக கருதிய சோழர் படைகள் சென்ற இடம் எது என்பதும் புரிந்தது. அவன் அறிந்திருந்த பல சோழ உபத்தலைவர்கள் அந்த படை வரிசைகளில் தெரிந்தனர். சோழர்களும் பாண்டியர்களும் ஏதோ ஒரு வகையில் இணைந்திருக்க வேண்டும் என்று விக்கலன் கூறிய வார்த்தைகளை நிரூபித்தார்கள் அவர்கள். பார்வையை சர்ப்ப வியூகத்தின் மீது ஓட்டியவன் தலைப்பகுதியில் வந்து கொண்டிருந்த அசுர இயந்திர பொறிகளையும் அவற்றின் முகப்பில் வந்து கொண்டிருந்தவனையும் கண்டதும் திகைப்பில் உறைந்தான். இடைப்பாடி நாட்டின் கோட்டையிலிருந்து தப்பி காவிரியின் வெள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்து மறைந்துவிட்ட யான்சின் உயிர் பிழைத்து எப்படி பாண்டியர் படையில் வந்து சேர்ந்தான் என்று குழம்பியவன் சற்று கூர்ந்து கவனித்தான். வருபவன் யான்சின் அல்ல என்பதையும் அவனைப் போலவே உருவம் கொண்ட வேறு சீனத்து வாலிபன் என்பதையும் புரிந்து கொண்டான். இடைப்பாடி கோட்டையில் இருந்தபோது உத்தம பாளையத்திலிருந்து வந்த தூதன் கூறிய வார்த்தைகள் அவன் சித்தத்தில் எதிரொலித்தன. யான்சினை கண்டு அவன் பிரமித்ததும் இரு தினங்களுக்கு முன்பாக உத்தம பாளையத்தில் கண்டதாக குழறியதும் அவன் நினைவுக்கு வந்தன. குழப்பம் நிறைந்த சித்தத்துடன் திரும்பியவன் கோட்டை வாயிலின் அருகில் வீரர்கள் அணிவகுத்து நிற்பதையும் படைத்தலைவன் சரமாரியாக உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருப்பதையும் கண்டு மளமளவென்று கீழிறங்கினான். அவன் கீழே இறங்கவும் பாண்டியர் படையின் இயந்திரங்கள் இயங்கி தீப்பந்தங்களையும் வேல்களையும் எரி அம்புகளையும் எரிய தொடங்கவும் சரியாக இருந்தது. பெரும் வேகத்துடன் வந்து விழுந்த தீப்பந்தங்களினால் இரு மாளிகைகளும் வீரர் குடியிருப்பும் பற்றி எரிய தொடங்கின. கலையத் தொடங்கிய அணிவகுப்பை திறமையுடன் அடக்கிய அப்பனன் எரிந்து கொண்டிருந்த பகுதியை ஒருமுறை வெறித்தான். அடுத்து கோட்டை கதவுகளை திறக்கும்படி உத்தரவு பிறந்தது அவனிடமிருந்து. தனது வாளையும் கவசங்களையும் தரித்து கொண்டு படைத்தலைவனுடன் முன்னணிக்கு விரைந்தான் சிங்கனன். இரும்பில் வார்க்கப்பட்ட சிலை போல தனது பெரும் சாம்பல் நிறப்புறவியில் அமர்ந்து கோட்டையை உற்று நோக்கியபடி பாண்டியர் படைகளின் முன்னால் இருந்தான் வீரபாண்டியன். கோட்டை கதவுகள் திறக்கப்படுவதை அவன் கழுகு கண்கள் கவனித்தன. அடுத்து அவன் இடது கரம் உயர்ந்து இயந்திர பொறிகளை நிறுத்துமாறு சைகை செய்தது. அதே சமயத்தில் கிழக்கு வாயிலின் எதிரில் சிங்கனன் அனுப்பியிருந்த படைப்பிரிவு பாண்டியர் படைகளை பக்கவாட்டிலிருந்து தாக்கும் உத்தேசத்துடன் பாய்ந்து வந்ததையும் அவன் விழிகள் கவனித்தன. அவன் கழுகு கண்களில் பயங்கர சாயை ஒன்றும் படர்ந்தது. தன் நீண்ட வாளை உயர்த்தி யுவானுக்கு சமிகை செய்தவன் தனது புறவியை கால்களால் உதைத்தான். அந்த சாம்பல் நிறப்புறவி பயங்கர கனை பொன்றை வெளியிட்டு திறக்க தொடங்கிய வாயிலை நோக்கி அதிவேகமாக பாய்ந்தது. கிழக்கிலிருந்து அம்புகளையும் வேல்களையும் வீசியபடி பாய்ந்து வந்த போசலர் புறவிப்படையை கண்ட யுவானின் சிறு விழிகள் சுருங்கி மெல்லிய மீசையும் ஒரு புறம் இழுபட்டது. பொறிகளை இயக்கிய வீரர்களுக்கு அவன் செய்த சமிகையை தொடர்ந்து அவை போசல வீரர் பிரிவை நோக்கி திரும்பியது மட்டுமின்றி கட்டுக்கட்டாக அடுக்கப்பட்டிருந்த வேல்களையும் எரி அம்புகளையும் தரைக்கு மேல் சற்று உயரத்தில் சரமாரியாக பொழிய தொடங்கின. அத்தனை தூரம் வேகத்துடன் அந்த பொறிகள் தாக்கக்கூடும் என்பதை எதிர்பார்த்திராத போசல உபத்தலைவன் அந்த சீனன் புறவையிலிருந்து குதித்து பொறிகளை இயக்குபவர்களுக்கு ஏதோ உத்தரவிட்டு போர்க்களிர்களை நோக்கி செல்வதையும் கவனித்தான். அவனது உத்தேசத்தை புரிந்து கொண்ட போசலர் உபத்தலைவன் அடுத்து நேரக்கூடிய அபாயத்தை உணர்ந்து கொண்டதால் தன் வீரர்களை மீண்டும் கிழக்கு வாயிலை நோக்கி திரும்பவும் கோட்டைக்குள் நுழைந்துவிடவும் உத்தரவிட்டான். அத்தகைய நிலையில் எந்த படைத்தலைவனும் இடக்கூடிய உத்தரவுதான் அது. ஆனால் அதுவே போசல வீரர்களின் உயிரை குடிக்கும் யமனாகவும் கண்ணனூர் கோட்டையின் அழிவிற்கும் காரணமாகிவிடும் என்பதை அடுத்து உணர்ந்த போசலர் உபத்தலைவன் திகைத்தே போனான். பொறிகளை இயக்குவதை நிறுத்த சமிக்கை செய்த யுவான் முன்னணியிலிருந்த போர்க்களிறு ஒன்றின் மீது ஆரோகணித்து அந்த பிரிவை தன்னை தொடருமாறு உத்தரவிட்டு கிழக்கு வாயிலை நோக்கி விரைந்தான். உள்ளே நுழைந்த போசல வீரர்களை தொடர்ந்து மூடிவிட முயன்ற கோட்டை கதவுகளை இடித்து கொண்டு யுவானின் போர்க்களிறுகள் உள்ளே நுழைந்தன.
யுத்தம் என்று வந்த பின்பு எதிரிகளை உயிருடன் விடுவதோ காயங்களுடன் தப்ப விடுவதோ பின்னாளில் அபாயம் என்பதாலும் காயங்களுடன் விழுந்துவிடும் வீரர்களுக்கு வாழ்க்கை பிறகு கடினமாகிவிடுமே என்ற நல்லெண்ணத்தாலும் எதிரிகள் சந்தேகத்துக்கு இடமின்றி கொல்லப்பட வேண்டும் என்று சீனத்து போர் சித்தாந்தத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்த யுவான் யானைகளை கொண்டு எதிரிகளை வீசி எறிதல் அறவே கூடாது என்றும் கால்களில் இட்டு துவைத்து விட வேண்டும் என்றும் திட்டமாக உத்தரவிட்டிருந்தான். களிறுகளை தொடர்ந்து எரி அம்புகளை விசிறும் பொறிகளையும் கொண்டு வர பணித்திருந்தான். யுவான் நுழைந்து சென்ற கிழக்கு வாயிலின் வழி முழுவதும் வாட்களும் உடைந்த வேல்களும் நசுங்கிய கவசங்களும் போசல வீரர் சடலங்களுமாக ஏதோ சூறாவளி கடந்து சென்ற வழியாகவே கிடந்தது. கோட்டையின் நடுப்பகுதியில் யுவானை எதிர்கொண்ட படைத்தலைவன் அப்பனனுக்கு அவன் விரும்பியபடியே வீர மரணத்தை எளிதில் தாராளமாக அளித்த யுவான் யந்திர பொறிகளை கொண்டு உட்பகுதி முழுவதையும் தீக்கிரையாக்க தொடங்கினான். தெற்கு வாயிலில் வீரபாண்டியனுடன் போராடி கொண்டிருந்த சிங்கனனுக்கு படைத்தலைவன் அப்பனன் மடிந்த செய்தியும் எட்டியது. சிவந்துவிட்ட விழிகளுடன் வெகு மூர்க்கமாக தனது வாளை வீசத் தொடங்கியவன் வீரபாண்டியனின் கழுத்திலும் தோள்களிலும் இரண்டொரு கீறல்களையும் ஏற்படுத்தினான். வீரபாண்டியனின் இதழ்களில் விபரீதமானதொரு புன்னகை மலர்ந்தது. ஒரு புறமாக இழுக்கப்பட்ட இதழ்களின் முறுவலில் தனது விதி தொக்கி நிற்பதை உணர்ந்தான் சிங்கனன். வாளை இடது கரத்துக்கு மாற்றிக்கொண்ட வீரபாண்டியனின் வலது கரம் அதுவரை கச்சையில் உறங்கி கிடந்த அவனது பிரத்யேகமான ஆயுதத்தில் பதிந்தது. பாண்டியர் லட்சினை பதித்த பொற்கோடரி அது. மன்னன் சுந்தர பாண்டியனின் குறுக்கீடும் கருணையும் மட்டும் இல்லாமல் இருந்தால் சேர நாட்டு போருக்கு முன்பே சிங்கனன் அந்த கோடரிக்கு இரையாகி இருக்க வேண்டியவன் என்பதையும் தமிழகத்து மக்கள் அவனால் பட்ட இன்னல்களையும் ஒருமுறை எண்ணிய வீரபாண்டியனின் வாள் கனவேகத்தில் சுழலத் தொடங்கியது. சக்கரவட்டமாக சுழன்ற அந்த வீச்சிலிருந்து விடுபட தனது வாளை சிரமத்துடன் விடுவிக்க முயன்ற சிங்கனனின் வாள் அவன் கரத்தை விட்டு பறந்தது. அதே வினாடியில் வீரபாண்டியன் கச்சையில் அதுவரை கிடந்த அந்த கோடரி அசுர வேகத்துடனும் தாகத்துடனும் பறந்து சிங்கனனின் கவசத்தை உடைத்து கொண்டு அதன் பிடி மட்டும் வெளியே தெரிய ஆழமாக அவன் மார்பில் பாய்ந்து நின்றது. எந்த மண் மீது ஆசை வைத்து அதன் மக்களை வருத்தினானோ அந்த மண்ணில் சிங்கனனின் உயிரற்ற உடல் விழுந்து புரண்டது. வாளை உயர்த்தி போரை நிறுத்த உத்தரவிட்ட வீரபாண்டியன் போசல வீரர்களை அழைத்து சிங்கனன் உடலை எடுத்து செல்ல அனுமதித்துவிட்டு கோட்டைக்குள் பிரவேசித்தான். உள்ளே நுழைந்த வீரபாண்டியன் எதிரே விரிந்த காட்சியைக் கண்டு பிரமித்தான். எந்த அபாயத்திலும் ரசனையை கைவிடாத அவன் சித்தம் யுவான் உள்ளே விளைவித்திருந்த காட்சியை கண்டதும் திரேதா யுகத்திற்கே சென்றது. லங்காதகனம் முடிந்த பின்பு இலங்கையை விட்டு கிளம்பிய அனுமன் ஒரு முறை திரும்பி நோக்கினான். அந்த இலங்கை பிரளய காலத்தில் பிரம்ம கோபத்தால் அழிக்கப்பட்ட பூமியைப் போல் இருந்தது என்ற வால்மீகியின் வர்ணனைக்கு பொருளை நேரடியாக உணர்த்தி கொண்டிருந்தது யுவானால் அழிக்கப்பட்ட கோட்டையின் உட்பகுதி. கண்ணனூர் கோட்டையின் உள்ளேயே படைத்தலைவர்களையும் வீரர்களையும் தகனம் செய்ய உத்தரவிட்ட வீரபாண்டியன் இரண்டாவது தினம் வெள்ளி முளைக்கும் நேரத்தில் படைகளுடன் காடவ எல்லையை நோக்கி நகர்ந்தான். காடவர் தலைநகரான சேந்தமங்கலத்தில் நீண்ட காலத்திற்கு பின்பு ஒன்று சேர்ந்திருந்த நண்பர்களுக்கு ஆடம்பரமான வரவேற்பு அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மலையமானும் வீர சம்பன் சம்புவரையனும் சேதிராயனும் அமர்ந்திருக்க எதிரில் இருந்த மன்னன் கோப்பெருஞ்சிங்கனின் முதிர்ந்த முகத்தில் நெடுநாட்கள் காணப்படாத மகிழ்ச்சி தெரிந்தது. விருந்து முடிந்து தாம்பூலம் தரிக்க நால்வரும் முற்றத்தில் வந்து அமர்ந்து அளவளாவிய போது வீரசம்பன் தன் வியப்பை நேரடியாகவே தெரிவித்தான். காடவ மன்னா, தங்கள் மைந்தனின் சுபாவம் இத்தனை தூரம் மாறக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாறுதல் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மலையமானும் ஆமோதித்தான். ஆம் மன்னா, நாம் மீண்டும் இப்படி இணைவோம் என்பதையும் எதிர்பார்க்கவில்லை. காடவ மன்னன் முகத்தில் இருந்த மந்தகாசம் விரிந்தது. நானே எதிர்பார்க்கவில்லையே. தஞ்சை துறவியார் இதை இத்தனை விரைவில் சாதித்தது அதிசயம்தான் என்றான் முறுவலுடன். காடவராயின் வெகு அடக்கமாக இருப்பதாக காட்டிக்கொள்ள சிரமப்பட முயன்று கொண்டிருந்தான். அவன் அடக்கத்தை இன்னும் உயர்த்தியது வீரசம்பனின் அடுத்த கேள்வி. மன்னா, ஏன் காடவராயனுக்கு இன்னும் இளவரசு பட்டம் கட்டவில்லை? காடவ மன்னனின் மந்தகாசம் விரிந்து நகைப்பாகவே ஒலித்தது. நடத்திவிட வேண்டியதுதான். அவனுக்கு கொங்கு நாட்டு இளவரசியை மனம் முடித்துவிட ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
துறவியாரும் இது பற்றி சோழ ராஜேந்திரரிடமும் அவனிதனிடமும் பேசி முடிப்பதாக கூறியிருக்கிறார். மணவிழாவையும் பட்டம் சூட்டுவதையும் உங்கள் ஆதரவுடன் ஒன்றாகவே நடத்திவிடலாம் என்றான் மன்னன். சிற்றரசர்களின் முகங்கள் விளக்கெண்ணெயில் ஊற வைத்த வேப்பங்காயை விழுங்கியது போல் ஆயிற்று. கொங்கு இளவரசியை காடவராயனுக்கு மனம் முடிக்க துறவியாரே இசைந்தார் என்றால் அதன் பொருள் இன்னது என்பதும் விளங்கிற்று அவர்களுக்கு. ராஜேந்திர சோழருக்கு பின்பு வாரிசு அற்ற சோழ அரியணையில் இந்த முரட்டு ராட்சதன் அமர்வதா? அவர்கள் மனதில் பொறாமை தீ கொழுந்துவிட்டு எரிந்து அவர்கள் உள்ளங்களை சுட்டது. இது பற்றி துறவியாரிடம் பிறகு விவாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவர்கள் தங்களது வாரிசுகள் எந்த விதத்தில் குறைந்தவர்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள். தான் கொட்டிவிட்ட வார்த்தைகளின் விளைவை உணராத காடவ மன்னன் உற்சாகத்துடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனான். காடவராயனின் அடக்கம் அபரிமிதமாக உயர்ந்திருந்தது. வீரசம்பன் இடைமறித்தான், பாண்டியர் தாக்குதலை பற்றி ஏதேனும் செய்தி வந்ததா மன்னா என்று. மன்னன் பதில் அலட்சியமாக வந்தது. நம் ஒற்றர்கள் இதுவரை ஏதும் தெரிவிக்கவில்லை. பாண்டியர் படைப்பிரிவும் ஒன்றும் பெரிதாக இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் மேற்கிலிருந்துதான் வர வேண்டும் என்பதால் மேற்கு எல்லையில் நமது வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உங்களது படைப்பிரிவுகள் கெடிலத்தில் தென்கரையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இணைந்திருப்பதை அறிந்தால் ஒருவேளை பாண்டியர் அப்படியே திரும்பிவிடவும் கூடும். அதற்கு மேல் பேச்சை வளர்க்க விரும்பாத வீரசம்பன் நேரடியாகவே கேட்டான், மன்னா, இந்த போருக்கு பின்பு பொக்கிஷங்களில் எங்களுக்கு எத்தனை பங்கு அளிக்கப் போகிறீர்கள் என்று. காடவ மன்னனுக்கும் அடக்கமே உருவாக அமர்ந்திருந்த காடவராயனுக்கும் முகம் மாறியது. பொக்கிஷமா, பங்கா, என்ன கூறுகிறீர்கள் என்றார்கள் இருவரும் ஒரே குரலில். மிரண்ட விழிகளுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விழித்த சிற்றரசர்களை நோக்கிய காடவ மன்னன், பொக்கிஷங்களை உங்களுக்கு அளிப்பதாக யார் கூறியது என்றான். வீரசம்பனும் மலையமானும் எழுந்தே விட்டார்கள். திகைப்பில் அவர்கள் விழிகள் தெரித்து விழுந்து விடும் போல் இருந்தன. சேதிராயனின் பருத்து சரீரம் அவனை சட்டென்று எழுந்திருக்க விடாமல் சங்கடப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு விதமாக தனது இருக்கையை பின்னால் தள்ளி சற்று தடுமாறி எழுந்து நின்றவன், காடவ மன்னா, என்ன இப்படி கூறுகிறாய்? இது நியாயமே அல்ல. எங்களை ஏமாற்ற எண்ணாதே என்றான் ஆத்திரத்தில் குழறியபடி. இதில் என்ன அநீதி இருக்கிறது? பொக்கிஷங்களை பற்றி நான் ஏதும் கூறவே இல்லையே. நீங்களாக அப்படி நினைத்து கொண்டால் நான் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும்? காடவ மன்னன் குரலில் சற்று கடுமை ஒலித்தது. சேதிராயனின் பருத்த உடல் குலுங்கியது. நாங்களே அப்படி நினைத்து கொண்டோமா? எங்களை அழைப்பதையும் அழைத்துவிட்டு இப்போது இப்படி கூறுவது முறையல்ல மன்னா. முறைதவை நடக்க முயலாதே, விளைவுகள் விபரீதமாகிவிடும் என்று இறைந்தான் அவன். காடவராயன் வேகமாக எழுந்து சேதிராயன் முன்பாக வந்து நின்றான். அவனது அபரிமிதமான அடக்கம் அடியோடு காணாமல் போயிருந்தது. சேதிராயனின் சிவந்த விழிகளையும் பருத்த உடலையும் ஒரு முறை ஏற இறங்க பார்த்தவன், சேதிராயா, என்ன விபரீதம் நிகழும் என்றபடியே தனது வாளை பாதி வரை உருவினான். சேதிராயனின் பருத்த உடல் மேலும் குலுங்கியது. பற்களை நரநரவென்று கடித்தவன், அற்ப சிறுவனே, என் முன்பாக வாளை உருவ உனக்கு என்ன துணிச்சல் என்றபடி தனது பெரும் வாளை உரையிலிருந்து விடுவிக்கவும் முயன்றான். ஆனால் அந்த வாள் சமய சந்தர்ப்பம் அறியாமல் படாடோபமான அவன் உடைகளில் சிக்கிக்கொண்டு அவசரத்திற்கு வெளிவராமல் மறுத்து அவன் பருத்த உடலை மேலும் குலுங்க வைத்தது. வீரசம்பனின் குரல் மீண்டும் ஒலித்தது. தஞ்சை துறவியார் பொக்கிஷங்களில் பாதியை எங்களுக்கு நீ அளிக்கப் போவதாக கூறித்தான் படை உதவி கோரினார். மன்னா, நாங்களும் அதற்கு இசைந்துதான் எங்கள் படைகளை அழைத்து வந்து காடவ வீரர்களுடன் கலக்கவிட்டிருக்கிறோம் என்றான். காடவ மன்னனின் சித்தம் குழம்பியது. அப்படி ஏதும் நான் அவரிடம் ஒப்புக்கொள்ளவில்லையே என்றான் குழப்பம் நிறைந்த குரலில். சிற்றரசர்களின் எதிர்கேள்விகளும் மன்னன் மறுப்பும் காடவராயனின் முரட்டு குரலும் சேர்ந்து ஒலித்து அங்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவியது சற்று நேரம். வாயிலில் நின்ற சிற்றரசர்களின் மெய்காவலர்களை விலக்கிக் கொண்டு மலையமானின் வீரன் ஒருவன் உள்ளே வெகு பதற்றத்துடன் ஓடிவந்தான். பிரபு, பிரபு என்று அவன் விடுத்த அழைப்பு சிற்றரசர்களின் செவிகளில் விழாமற் போகவே பொறுமை இழந்த வீரன் பிரபு என்று பலமாக மூச்சை பிடித்து கொண்டு இறைந்தான். சட்டென்று ஒரு அமைதி நிலவியது அங்கே. வீரன் குரல் மீண்டும் இறைந்து ஒலித்தது. பிரபு, தெற்கிலிருந்து வீரபாண்டியன் காடவர் எல்லைக்குள் பிரவேசித்து விட்டான். அங்கிருந்த அனைவருமே ஏதோ பளீரென்று மின்னல் தாக்கியதாக உணர்ந்தார்கள்.
அடுத்து அனைவரும் வேகமாக வெளியே விரையவும் முற்பட்டார்கள். சேதிராயன் மட்டும் இன்னும் தனது வாளை வெளியில் எடுக்க சிரமப்பட்டு முயன்று கொண்டிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.